குமரி மாவட்டத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கொள்ளையன் சிக்கியுள்ளான். பிடிபட்டது எப்படி பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் செல்லும் பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் இன்று கொல்லம்கோடு பகுதியில் நித்திரவிலை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். அப்போது அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கேரள மாநிலம் பாலராமபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பது தெரிய வந்தது. அவரிடம் தொடர்ந்து குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் வரும் பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 50 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர்.